ஹலோ வெல்கம் வெல்கம் டு சுதா கேலோர் இன்றைக்கி வந்து நான் வந்து என்னுடைய ப்ரெக்னன்சி ஸ்டோரி ஸோ அதை வந்து போடலான்ட்டு இன்றைக்கி வந்து நான் வீடியோ எடுக்க போகிறேன் ஸோ நான் வந்து என் இங்கே யூஎஸில் வந்து எப்படி வந்து யூஸ்வலாக நிறைய பேருக்கு வந்து ஒரு தாட் இருக்கும் ரொம்பவே மெடிக்கலில் வந்து டெவலப் ஆன ஒரு ஊர் இல்லைன்னா வெளிநாட்டிலலாம் வந்து எப்படி இருக்கும் நம்ம ஊரில் தான் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களா வெளியூரில் வித்தியாசமாக இருக்குமா இந்த மாதிரி ப்ராசஸ் ப்ரெக்னன்சி டெலிவரி திங்கெல்லாம் எப்படி வந்து ஆர்கனைஸ்டாக எப்படி இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் சில பேருக்கு தெரியாமல் இருக்கும் அது ஆவலாகவும் இருக்கும் ப்ளஸ் வந்து நான் எப்படி என்னை ஹெல்ப் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா அது ஒரு ஹார்டான ஒரு ஸ்டேஜ் அது வந்து ஒரு பத்து மாதம் நம்ம ப்ரெக்னன்சி டைம் மட்டும் இல்லாமல் என்னுடைய நம்ம குழந்த பிறந்து ஒரு ஒன் இயருக்கு வந்து நம்ம வந்து ஒரு டூ இயர் ப்ராசஸ்ன்னு சொல்லலாம் ஸோ அந்த ப்ராசஸ் பற்றி தான் சொல்ல போகிறேன் ஸோ எனக்கு வந்து லக்ஷன் என்னுடைய இப்போ வந்து அவனுக்கு டூ இயர்ஸ் ஆகுது ஸோ அவன் வந்து இங்கே தான் வந்து பிறந்தான் ஸோ அவனோட அவன் பேர்த் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீன் ஜூனில் ஸோ எனக்கு நான் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா என் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமே வந்து இங்கே ஏதாவது லோக்கலில் இந்த மாதிரி ப்ரெக்னன்சி ரிலேட்டட் ஹெல்ப் பண்ணுறதுக்கு கிளாஸஸ் ஏதாவது இருக்கா ஏன்னா என்னுடைய ஏஜ் வந்து தேர்ட்டி ப்ளஸ் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் வந்து வருத்தம் இருந்தது நம்ம வந்து லைக் டெலிவரி வந்து நமக்கு வந்து நார்மலாக இருக்கணும் ப்ளஸ் வந்து உடம்பெல்லாம் ஒத்துழைக்கணும் யூஸ்வலாகவே தேர்ட்டி ப்ளஸ்னால் ஹெல்த் வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் எனக்கும் கொஞ்சம் பயம் இருந்தது ஸோ அது ஹெல்ப் பண்ணிச்சு ஒரு எனக்கு த்ரூ ஒரு வெப்சைட் மூலயமா வந்து இந்த மாதிரி நான் வந்து ஒரு கிளாஸஸ் இருக்குது நமக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து நம்ம மைண்டையும் சரி பாடியும் சரி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்காக வேண்டி அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி ஒரு கிளாஸ் வந்து இங்கே லைக் அது ஃப்ரீ கிளாஸ் தான் நம்ம வந்து ஜஸ்ட் எதுவும் பே பண்ணுறதுலாம் இல்லை ஸோ குரூப் ஆஃப் பிரெக்னன்ட் லேடிஸு அவங்க ஹஸ்பண்டோட வந்து நம்ம ஒரு ஒரு வெல் ட்ரெயின்டு ஒரு லேடி ஒரு டியூட்டர் வந்து நமக்கு எவ்ரி திங் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ப்ராசஸ் எப்படி இருக்கும் நீங்கள் இந்த டைமில் எப்படி இருக்கும் ஸோ ஆஃப்டர் அவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணது வந்து ஆஃப்டர் நம்ம டெலிவரிக்கு அப்புறம் நமக்கு வந்து வரக்கூடிய விஷயமோ இல்லைன்னா வந்து அந்த டெலிவரி டைமில் என்னென்ன பண்ணணும் ஸோ அது எல்லாமே எனக்கு நடந்த விஷயத்த நான் இப்போ உங்களுக்கு வந்து எவ்ரி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் ஸோ நீங்கள் ப்ரெக்னன்சிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களாம் பிளான் இருக்கவங்களாவும் சரி இல்லைனா வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்கிற லேடிஸ் எவ்ரி ஒன்க்கு இது யூஸ் ஆகும் அப்படின்ட்டு தான் நான் மெயினாக இதை அப்லோட் பண்ணணும்னு நினச்சேன் ஸோ மெயினாக வந்து இந்த ரெண்டு வருஷம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது வந்து அந்த டென் மந்த்த் டெலிவரி வரைக்கும் நான் கண்டிப்பாக அது முடிய போகிற விஷயம் இல்லை யூஸ்வலாகவே ஆஃப்டர் குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து ரொம்பவே கஷ்டமான பீரியட் அதுக்கப்புறம் தான் இருக்கும் நீங்கள் நினச்சிக்கலாம் அப்புறம் மாசமாக இருக்கிறவங்க நினச்சிப்பாங்க இப்போ நம்ம தாண்டிட்டோம் பிறந்துருச்சுன்னா நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாகிடும் பட் ஒரிஜினலாக நம்ம வந்து நிறையா ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணுறது வந்து ஆஃப்டர் டெலிவரி தான் ஸோ இந்த ரெண்டு வருஷம் நீங்கள் வந்து உங்களோட மைண்டு எவ்ரி திங் பீஸ்ஃபுல்லாகவும் லைக் வந்து நல்ல ஹெல்த்தியாகவும் வச்சுக்கணும் அதான் மெயினு ஸோ எந்த நாட்டில் எந்த கார்னர் ஆஃப் த வேர்ல்டில் நீங்கள் இருந்தாலும் மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து எல்லா இடத்துலையும் போனாலும் எந்த டாக்டரும் சொல்லக்கூடியது நல்லா ஒரு ஆக்டிவாக பாடியை வச்சுக்கிறது உங்களுடைய உடம்பு சூழ்நிலை உங்கள் ஹெல்த்து பொறுத்து நீங்கள் வந்து லைட் எக்ஸசைஸோ யோகாவோ அதெல்லாம் வந்து லைக் வெல் யாராவது அவடைய ட்ரெயினரோட தான் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் ஜஸ்ட் லைக் தட் ஏதோ வீடியோ பார்த்து பண்ணுறோன்னா அது நமக்கு வந்து செட் ஆகுமான்னு பார்க்கணும் பட் வந்து வாக்கிங் போகிறதா இருக்கட்டும் அந்த மாதிரி ஸ்ட்ரெச்சஸ்லாம் வந்து ஜென்ரலாகவே நீங்கள் பண்ணலாம் ஆக்டிவாக வச்சுக்கணும் அதுதான் மெயின் ஸோ நீங்க ரொம்ப காம்ப்ளிகேஷன் எதுவுமே இல்லாதவங்க வந்து நல்லா வாக் பண்றது வேலை பண்றது இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கணும் அது ரொம்ப நல் நல்லதுதான் பிளஸ் வந்து ஹெல்தியான ஹெல்த்தியான ஃபுட்டு ஃபுட்டு நம்ம என்ன சாப்பிட்றோம் ஸோ ஜங்க் சுகர் ஐட்டம் இதெல்லாம் சோடா இதெல்லாம் வந்து குடிக்காமல் இருக்கணும் மெயினாக வந்து இந்த மாதிரி நம்ம யூஸ்வலாக வந்து ஜீரணமாக சோடா குடிக்கிறது யூஸ்வலாக இந்த கார்பனேட்டட் வாட்டர்லாம் இந்த மாதிரி பிரெக்னன்சி டைமில் நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுனால நல்லது ஃப்ரெஷ் ஜூஸஸ் குடிங்க தாகமாக இருந்ததுன்னா நல்லா ஒரு லெமனை புழிஞ்சு குடிக்கிறதோ ஆரேஞ்சோ இல்லை சாத்து கொடி அந்த மாதிரி விஷயங்கள் சாப்பிட்லாம் ஸோ இந்த மாதிரி பண்ணுறத விட்டுட்டு இந்த லைக் இந்த ஸ்டோர்டு இந்த பேக்கெட் விற்கிற ஐட்டம் எதுவுமே வந்து அவாய்ட் பண்ணுறது எப்போதுமே சஜு சஜஷனில் நான் சொல்லுவேன் இங்கே டாக்டர்ஸும் அதை வந்து மெயினாக சொல்கிறாங்க நல்லா சுகர் சாப்பிடாதீங்க சுகரை அவாய்ட் பண்ணுறது எவ்வளோவோ நல்லது ஏன்னா பாய் பேபி வந்து மெயினாக வயிற்றுக்குள்ளே இருக்கிற போதே வளர ஆரம்பிக்கிறதுனால அப்போ தான் நம்ம ஹெல்த்தியாக கொடுக்கணும் வெளியில் வந்ததுக்கப்புறம் நம்ம காய் ஊட்ட போகிறோம் சூப் கொடுக்க போகிறோன்றதோட உள்ளே இருக்கும்போது நீங்கள் நல்லதாக சாப்பிட்டீங்கன்னா அது ஃபுல்லாக அந்த பேபிக்கு போகும் ஸோ இது மெயின் விஷயம் ஸோ இங்கே டாக்டர்கிட்ட நான் வந்து மந்த்லி ஒன்ஸ் செக்கப் இருப்பேன் ஸோ ரொம்ப வந்து பெருசாக ஒன்றும் இங்கே யுஎஸ்ஏல இருக்கிறதுனால பயங்கரமாக பண்ணுவாங்க அப்படிங்கிறதோட எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது அவங்க வந்து அட்வைஸ் தான் பண்ண முடியும் நமக்கு வந்து இந்த ஃபுட் எடுத்துக்கோங்க இங்கே மருந்து மாத்திரண்டு எவ்ரி திங் அப்படி எழுதி யூஸ்வலாகவே கொடுக்க மாட்டாங்க எனக்கு ப்ரெக்னன்சியில் நான் நார்மல் வைட்டமின்ஸ் தவிர்த்து வேறு எதுவுமே நான் எக்ஸ்ட்ரா சாப்பிடவே இல்லை அவங்க ப்ளட் டெஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாம் நார்மலாக இருக்கதாங்கிறத செக் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தாங்களே ஒழிய அதை தவிர்த்து நீங்கள் வந்து இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க நான் மருந்தெலாம் இங்கே யூஸ்வலாகவே யாரும் சாப்பிட மாட்டாங்க அதே மாதிரி இங்கே ஒரு மல்டி வைட்டமின் ஸோ ப்ரெக்னன்சிக்கு வந்து மல்டி வைட்டமின்ஸ் கொடுப்பாங்க அது அது ஒன்றே போதுமானதாக இருக்கும் ஸோ அது மட்டும் தான் நானும் சாப்பிட்டேன் அதை அதை தவிர்த்து நான் சாப்பிட்டது எல்லாமே ஹெல்தி ஃபுட்டு தான் ஸோ அதுக்கப்புறமே வந்து நம்ம பண்ணக்கூடியது வந்து இந்த கிளாஸ் ஸோ அந்த கிளாஸ் பற்றி பார்த்து சொல்கிறேன் ஸோ கிளாஸில் வந்து எனக்கு கிளாஸில் வந்து எனக்கு வந்து மெயினாக வந்து என்னென்னலாம் ஃபேஸ் டெலிவரி டைம் உங்களை டேட் கொடுப்பாங்க இல்லையா ஸோ அந்த டைம்ல நீங்கள் என்ன மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணணும் பெயின் வர ஆரம்பிச்சதுன்னா அப்போ அதெல்லாம் எப்படி நீங்கள் வந்து அதை டாலரேட் பண்ணோம் எப்படி நீங்கள் அந்த டைம்ல என்னென்னலாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் என்ன மாதிரியான மசாஜஸ் வந்து பார்ட்னர் பண்ணலாம் என்ன மாதிரியான விஷயங்கள் உனக்கு ஹெல்ப் பண்ணும் அந்த 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 கான்ட்ராக்ஷன் வந்து அது லைக் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்போது என்னென்னலாம் பண்ணலாம் ஸோ யூஸ்வலாக பீப்புள் வந்து ஆவரேஜாக எவ்வளோ நேரம் அந்த கான்ட்ராக்ஷன் பீரியடில் இருப்பாங்க ஸோ இதெல்லாம் அது வந்து ரொம்ப அழகாக டீட்டெயில்டாக அதில் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எனக்கு ப்ளஸ் வந்து அதுக்கப்புறம் குழந்த பிறந்ததுக்கப்புறம் பேபியை எப்படிலாம் வந்து ஹேண்ட் பண் லைக் ஹேண்டில் பண்ணணும் நம்ம எப்படி வந்து ஸ்வாடலிங் ஸ்வாடலிங் வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு திங்கு எந்த எந்த டைப் ஆஃப் வெதரில் இருந்தாலும் அந்த கிளாத்து மட்டும் நீங்கள் அந்த வெதர்க்கேத்தில நீங்கள் வந்து சூஸ் பண்ணிவிட்டு குழந்தைய எப்போதும் பிறந்த உடனே அது பாண்ட் அப்படியே விட்டோம்னா அது வந்து அழுதுகிட்டே தான் இருக்கும் அதுக்கு வந்து வயிற்றுக்குள் அடக்கமாக இருந்ததுனால அதை ஸ்வாடிலிங்ன்றது அந்த நம்ம ஒரு துணியை சுற்றி குழந்தைய வந்து வைக்கிறதுக்கு ஒரு நிறையா ஃபார்மேட்ஸ் லைக் அது வந்து ஒரு ப்ராப்பராக இப்படி தான் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கு ஜஸ்ட் லைக் தான் சுற்றி வைக்க முடியாது அதை ப்ராப்பராக எப்படி ஸ்வாடில் பண்ணோன்னு அவங்க வந்து ஒரு ஒரு பேபி மாதிரி அழகாக ஒரு பொம்மை மா வச்சுருப்பாங்க ஸோ அதில் எங்ககிட்ட டவல்ஸ் கொடுத்துருவாங்க நாங்களே வந்து அந்த பேபியை ஸ்வாடில் பண்ணி ட்ரெயின் பண்ணோம் ஸோ அதை வந்து புல் பண்ணி பார்ப்பாங்க அந்த வந்து அந்த சுற்றி இருக்கிறது வந்து அவருதா அப்படின்ட்டுலாம் ஸோ அது வந்து அது வந்து பாதுகாப்பாக பேபி அசையாமல் இருக்கும்போது அது வந்து அதை பொத்தி அதுக்கு வந்து ரொம்ப அந்த வார்ம் கொடுக்கும் ஸோ அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இது வந்து இனிஷியலாக ஒரு ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் வரைக்குமே அந்த ஸ்வாட்லிங் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நீங்கள் குழந்த பிறந்து கையில் வச்சுருக்கீங்கன்னா கூட இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சும்மா சும்மா அழுகுறாங்கன்னா ஒரு நைஸ் துணி எடுத்து நீங்கள் ஸ்வாட்லிங் டெக்னிக் நீங்கள் வீடியோஸ் தேடினீங்கன்னா நிறையா இருக்குது அதுபடி வந்து வந்து கண்டிப்பா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும் சோ இந்த டெக்னிக் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க சில பேர் வந்து என் கூட வந்து ட்ரைனிங் அட்டன் பண்ணவங்க வந்து ட்வின்ஸ்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க சோ அவங்களுக்கு வந்து ரெண்டு பேபியும் கையில எப்படி வச்சுட்டு ஃபீட் பண்ணலாம் இந்த விஷயம்லாம் சொல்லி அழகாக சொல்லி கொடுத்தாங்க ஸோ அவங்க வந்து ரெண்டு பேபியும் கையில் வச்சு அதே மாதிரி அவங்க சொன்ன அந்த டெக்னிக்லாம் வச்சு அவங்க ஃபீட் பண்ணுற மாதிரிலாம் டெக்னிக்கை கையில் வச்சுட்டு அவங்க வந்து ஹேண்டில் பண்ணி பார்த்தாங்க ஸோ இது என்னென்னா மெயினாக வந்து இது வந்து ஒன்லி உமன் தான் பண்ணணுன்ட்டு இல்லை எப்போதுமே இந்த மாதிரி விஷயங்கள் ஹெல்த்தியாக நம்ம ஊர்லேயும் நிறைய கிளாஸஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஹஸ்பண்டும் இதில் வந்து சே சேரணும் அது ஒரு மெயினான விஷயம் ஏன்னா த்ரூட் வந்து அவர் நம்ம கூட வரணும் அவருக்கு அப்போ தான் அதெல்லாம் வந்து தெரியும் அந்த பாண்டிங் ஆட்டோமேட்டிக்காக வரும் ஸோ ஈ அது குழந்தை வெளியில் வரலைனாலும் நமக்குள்ளே இருந்தாலும் அப்பா அம்மா ரெண்டு பேருமே கூட இருக்காங்கன்றது கண்டிப்பாக அந்த குழந்தை உணர முடியும் ஸோ அதனால் ஈச் அண்ட் எவ்ரி ப்ராசஸில் ஓவர் வந்து ஹஸ்பண்டும் கூட வந்து அதை பண்ணுங்கள் ஸோ ஒரு கான்ட்ராக்ஷன் டைமில் ஒரு பார்ட்னராக இருக்கிறவங்க எப்படி வந்து உங்களுக்கு வந்து ஒரு பே வந்து மசாஜ் பண்ணலாம் எப்படி உங்களுக்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்ணலாம் ஈச் அண்ட் எவ்ரி திங் இங்க வந்து கூட அவரும் பார்ட்னரோட சேர்ந்து செய்யற விஷயங்கள் தான் நிறைய இருக்கும் இந்த இந்த ரொட்டீன் அந்த எக்ஸசைஸ் அந்த டெக்னிக் கற்றுக்கும் போது அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து யூஸ்வலாகவே ஹஸ்பண்ட் வந்து அந்த டெலிவரி ரூமில் வந்து கூட இருப்பாங்க அது உங்கள் அவங்களோட ஆப்ஷனும் கூட பட் எங்கள் வீட்லேயும் அவங்க இருந்தாங்க ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு அந்த தைரியம் வரணும் அவங்களுக்கு வந்து இந்த ப்ராசஸ்லாம் முன்னாடியே தெரிஞ்சாதான் அவங்களுக்கு வந்து அதை ஈஸியாக அவங்களாலையும் எடுத்துக்க முடியும் ஜஸ்ட் லைக் தட் வந்து ஒரு டாக்டர் படிச்சுட்டு வந்து பண்ணுறவங்க கூட அவங்களும் நிற்கும் போது அவங்களுக்கும் அந்த தைரியம் இருந்தால் தான் அவங்களும் அதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியும் ஸோ எவ்ரி வந்து ஹஸ்பண்டும் வந்து கூட இருந்து அதை வந்து தெரிஞ்சிக்கணும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு விமென் அஸ் அ ஒய்ஃபாக அவங்களுக்கு அவங்க பண்ற சப்போர்ட்லாம் வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து நல்லா புரியும் நம்மளாலையும் புரிய வைக்க முடியும் நம்ம எதெல்லாம் கோ த்ரூ பண்ணுறோங்கிறத அவங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணணும் அண்ட் பிளஸ் தெரிஞ்சிக்கணும் இது பற்றி வந்து வீடியோஸ் மேபி கூட இருக்கலாம் கிளாஸ் போய் அட்டன் பண்ண முடியாதவங்க நிறையா டெக்னிக் வீடியோஸ்லாம் வந்து லைக் எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி வீடியோஸை சூஸ் பண்ணி பாருங்க எல்லாரும் சொல்கிற வீடியோஸை பார்த்து நம்ம பண்ண முடியாது இப்போ நான் எதுவுமே நான் செஞ்சு காமிக்க போகிறதில்ல நான் எதை எதெல்லாம் பார்த்தேன் அது எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணிச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ என்னோட டெலிவரி வந்து நார்மல் டெலிவரி தான் ஸோ யூவர்ஸில் வந்து யூஸ்வலாக நான் சொல்வேன் ஒரு ஒன் நைன்ட்டி பர்சன்ட் எனக்கு தெரிஞ்சு நார்மல் டெலிவரி தான் ட்ரை பண்ணுவாங்க எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னு தெரியல ஒரு பெரிய நா லைக் வல்லரசு நாடு அப்படிங்கிறதுனால அங்கே வந்து ஈஸியாக ஆப்ரேட் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் இங்கே கிடையாது ஸோ பி டாக்டர் சஜஸ்ட் பண்ணுறது நார்மல் டெலிவரி நார்மல் பர்த் அதுதான் நேச்சர் பர்த் பை நேச்சர்னு சொல்கிறோம் இதை வந்து நம்ம ஆர்டிஃபிஷியலாக நான் வந்து ஆக்சுவலி ஒரு ஷாக்கிங்கான சில விஷயங்கள்லாம் நானே கேட்டு தெரிஞ்சேன் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் டாக்டர்கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி ஆஹ் ஏன்னா நானும் சென்னையில இருந்து வந்தவங்க தான் ஸோ அங்க தெரியும் இல்லையா அங்க சூழ்நிலை என்னன்ட்டு ஸோ கொடி சுத்திக்கிச்சு ஆக்சிஜன் குழந்தைக்கு போகல மூச்சு அடைச்சிட்டு இருக்கு குழந்தைக்கு குழந்தை வந்து உள்டாவா இருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயத்தினால ஆப்ரேட் பண்றாங்களே அப்படிங்கிறத நான் டாக்டர்கிட்ட கேட்கும் போது அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா கொடி சுத்துறதுங்கிறது ரொம்ப ஆப்வியஸான ஒரு விஷயம் அவங்க சொன்னாங்க ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஒரு டாக்டர் சொல்கிறாங்க நிறையா குழந்தை வெளியில் அவங்க டெலிவரி நார்மல் டெலிவரி பண்ணும்போது பெரிய நாட்ஸ்லாம் இருக்குமா கழுத்தில் அது ரொம்ப ஆப்வியஸ் அது நார்மல் அப்படின்னு சொல்கிறாங்க ஹவு கம் லைக் வந்து கொடி சுற்றுறதுனால வந்து நம்ம ஆப்ரேட் பண்ண முடியும் இது வந்து கொடி சுற்றிட்டு தான் இருக்கும் ஏன்னா அது உள்ளுக்குள்ளே சுற்றிட்டே தான் இருக்கும் இப்போ ஒரு டைட் பண்ணுது அப்படி அப்படின்னா அதுக்கே தெரியும் ப்ளஸ் வந்து அந்த கொடியை கையில பிடிச்சிட்டு இருக்கு அப்படின்னா கூட அதை அமுத்துனா அதுக்கு ஆக்சிஜன் போலனா அதை விட்டுடும் அப்படிங்கிற மாதிரி சில எக்ஸாம்பிள்லாம் வந்து அவங்க சொன்னாங்க எனக்கு இது எந்த அளவுக்கு உண்மைலாம் நமக்கு டாக்டர் மாதிரி நம்ம சொல்ல முடியாது பட் இது ஒரு சின்ன இது வந்து டேஞ்சர் சு ஜோன்ல அது சுத்திட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதை ஆப்ரேட் தான் எங்கேயும் பண்ணுவாங்க மேபி பட் ரொம்ப நார்மலா வந்து கொடி சுத்தி இருக்கு அப்படிங்கிறது வந்துலாம் வந்து அதனால வந்து இங்க ஆப்ரேட் பண்ண மாட்டாங்கன்றது எனக்கு தெரிஞ்சது தெரிய வந்தது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்தியன்ஸ் இங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இந்தியன்ஸ் மட்டும் நான் சொல்ல மாட்டேன் மேபி இன்னும் நிறைய பீப்புள் வந்து ரிலீஜியஸ் பிலீஃப் இருக்கிறவங்க இந்த டைம் டேட்டில் பிறக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து இதை பண்ணுவாங்களான்ட்டு கூட இருக்கலாம் பட் அவங்க சொன்னது வந்து இந்தியன்ஸில் நிறைய பேர் வந்து டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு இந்த டைமில் ஆப்ரேட் பண்ணிக்க விருப்பப்படுறவங்க அதிகமாக நம்ம கம்யூனிட்டியில் இருக்காங்க அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க இதுவும் எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது என்ன தான் இருந்தாலும் இயற்கையாக ஒரு விஷயம் நடக்க போதுங்க அதை மீறி நம்ம வந்து இந்த டேட்டு இந்த டைமில் பிறக்கணும் நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போட்டு அதை வந்து ஒரு டேட் போட்டு அந்த இடத்துல நீங்கள் வந்து எனக்கு ஆப்ரேட் பண்ணி வெளியில் எடுங்கன்னு சொல்கிறது எந்த அளவுக்கு ஒரு நான் என்ன பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ஸ்டூப்பிடிட்டி இயற்கையாக ஒரு விஷயம் முன்னாடி வரணும் குழந்த பிறக்கணும்னா பிறந்த ஆகணும் இல்லை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண டைம் விட அது லேட்டாக தான் போகணும்னா லேட்டாக போகிறதுலேயும் பிரச்சனை இல்லை அவங்க சொல்கிறாங்க லைக் டூ த்ரீ டேஸ் நீங்களுடைய லைக் அந்த டியூ டேட் தாண்டி போச்சுனாலும் தே வில் வெயிட் ஓவராக பேபி க்ரோ ஆகிட்டு ஏன்னா அவங்க மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்கிறான் ஓவராக குரோ ஆகிட்டு அவங்களால உங்களால் டெலிவரி பண்ண முடியலன்னா அந்த டைமில் நார்மல் டெலிவரி பண்ணுறதுக்கு ஆப்ஷன் பண்ணி கூட அவங்க வெளியில் வர வைக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்கிறது நமக்கு நிறையா விஷயங்கள் வந்து இப்போ கண் திறந்தா மாதிரி தெரிய வந்தது ஸோ இதெல்லாம் நம்ம வந்து சொன்னால் தான் சில பேருக்கு புரியும் ஏன்னா நிறைய இடத்துல அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல இதை நான் வந்து கேட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அதனால தான் நானும் இதை ஷேர் பண்ணுன்னு நினச்சேன் ஸோ எனக்கு ஒரு டேட் கொடுத்தாங்க லைக் அந்த டேட் மார்னிங்லேயே எனக்கு வந்து ஆயிடுச்சு அப்படின்லாம் நான் சொல்லலை எனக்கு அந்த டேட் கொடுத்தாங்க அந்த டேட் ஆக்சுவலி முடிஞ்சிச்சு எண்ட் ஆஃப் த டே யூஷுவலாகவே என்ன சொன்னாங்கன்னா டேட் நெருங்கும் போது வந்து நீங்கள் வந்து ஒரு சப்போ சில டெக்னிக் இருக்கு உங்களுக்கு நார்மலாக டெலிவரி ஆகணும் அப்படின்னா சில எனக்கு சொல்லி கொடுத்தாங்க இந்த எக்ஸசைஸ் பால் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அதில் உட்கார்ந்துட்டு நம்ம பண்ணலாம் ஸோ அது ஒரு மூமெண்ட் கொடுத்துட்டே இருக்கோம் ஸோ அதை ஆக்சுவலி நான் தான் சொல்லணும் நான் அதை யூஸ் பண்ணேன் அன்றைக்கி நைட்டு என்னடா தான் டேட் கொடுத்தாங்க நமக்கு ஒண்ணுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த எக்ஸசைஸ் பாலில் வந்து ஆக்சுவலி அன்னைக்கு நைட் வந்து கொஞ்சம் நேரம் சும்மா அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன் டிவி பார்த்துட்டு அப்படி பார்க் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா என்னுடைய அந்த பனிக்கூடம் இருக்கு இல்லையா அது வந்து உடஞ்சிருச்சு உடஞ்சிருச்சி மீன்ஸ் எனக்கு அது தெரியவே இல்லை ஸோ அது கொஞ்சம் நேரம் தான் லேட்டரில் நான் அதை ஃபீல் பண்ணேன் ஸோ இன்னொரு விஷயம் பனிக்கூடம் உடஞ்சிருச்சின்னா உடனே அதுவும் ஆப்ரேட் பண்ணி எடுப்பாங்களான்னா எனக்கெல்லாம் எடுக்கவே இல்லை நான் அது உடஞ்சி கிட்டத்தட்ட வந்து எனக்கு ஒரு டுவெல் ஓ கிளாக் நைட்டில் உடஞ்சிதுன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த நாள் லெவன் தேர்ட்டிக்கு தான் குழந்தை வந்து நார்மல் டெலிவரியெல்லாம் போகிறோம் தான் ஸோ கிட்டத்தட்ட டுவெல் ஹவர்ஸ் நான் அப்படியே தான் இருந்தேன் இட் இஸ் நாட் கோயிங் டு அஃபெக்ட் எனித்திங்னால் அதுதான் எனக்கு பயம் வந்துச்சு ஒருவேளை நம்ம இதனால் வந்து ஏதாவது பண்ணுவாங்களான்ட்டு அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது ஸோ நான் வந்து இங்கேருந்து நார்மலாக ஹாஸ்ப நார்மலாக எனக்கு ஒன்றும் பெயின்லாம் தெரியல பனிக்கூட உடைஞ்சதுனால பெயின் வருமானு கேட்டால் அப்படிலாம் எனக்கு இல்லை மேபி மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல ஸோ கான்ட்ராக்ஷன் ரொம்ப மைல்டாக தான் இருந்தது நான் இங்கேருந்து கன்வீனியண்ட்டாக எவ்ரி திங் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பேக்கில் ஸோ திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு குழந்தைக்கு தேவையான எவ்ரி திங் வந்து எடுத்துகிட்டு எனக்கு தேவையான விஷயம் எடுத்துகிட்டு நானும் ஹஸ்பண்டும் வந்து அம்மாவையும் அம்மாவும் அப்பா இந்தியாவிலேருந்து வந்திருந்தாங்க ஸோ அவங்களையும் கூட்டிகிட்டு நான் வந்து கிளம்பி நாங்கள் போனோம் ஸோ போனால் அவங்க வந்து ஆஸ் யூஷுவல் எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டு வந்து என்னை வந்து படுக்க வச்சுட்டாங்க லைக் ஒரு ரூமில் மற்றபடி ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருந்தது யூஷுவல் அது அப்புறம் ஆக்சிஜன் வச்சுருந்தாங்க வேணும்னா நமக்கு தேவை அப்படின்னு சில பேர் வந்து அதெல்லாம் கூட வேண்டாம்னு சொல்கிறாங்க இங்கே அந்த ஆப்ஷனும் இருக்குது உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி இன்ஜெக்லாம் எதுவும் பண்ண வேண்டாம்னாலும் அவங்க படம் வாக் பண்ணிவிட்டு அந்த கான்ட்ராக்ஷன் டைமில் இருக்காங்க பட் நிறையா விஷயம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல இருக்கவும் செஞ்சுது லைக் வந்து ப பால்ஸாக இருக்கட்டும் பெயிண்ட் கில்லர் பெயின் நம்ம பண்றதுக்கு எக்ஸசைஸ் பண்ணிட்டே அந்த 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 பீரிய அந்த டைம் வந்து எப்படி போவது பட் எனக்கு ஒரு பீரியடுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா என்னால் பெயின் ஆக்சுவலி ரொம்ப அதிகமாகிட்டே இருந்தது எல்லாருக்கும் தூக்கம் வருது ஹஸ்பண்ட் இருக்காங்க அம்மா இருக்காங்க எனக்கும் ஒரு பக்கம் டயர்டாக இருக்குது என்னால் வந்து சமாளிக்க முடியாத ஒரு டைமில் நான் என்ன பண்ணேன் எப்பிட்ரல்னு ஒரு ஆப்ஷன் இங்கே இருக்குது எப்பிட்ரல் வந்து யூஸ்வலாக எல்லாரும் போட மாட்டாங்க நானும் அதை சஜஸ்ட் பண்ண மாட்டேன் ஏன்னா எவ்ரி வந்து நம்ம வந்து நம்ம உமனால முடியாத ஒரு விஷயமும் இல்லை அதை வந்து நம்ம வழியை தாங்கிட்டு நார்மலாக ஆக்கிக்கலாம் பட் அந்த பீரியடில் எனக்கு வந்து எனர்ஜி பத்தாத காரணத்தினால நீ ஆன் பண்ணிக்கோ வெயிட் பண்ண ஸோ அதுக்குள்ளே வந்து அவர் வந்து எனக்கு ஸ்னாக் வேணும்னு சொல்லிவிட்டு ரைம்ஸ் பார்த்துட்டு இருக்கான் அவன் வந்து ஸ்நாக் கேட்டதுனால எடுத்து கொடுத்துட்டு வரேன் ஸோ ஸோ என்னுடைய பெயின் வந்து அந்த வீக்காக இருந்தனால என்னால் தாங்க முடியலைன்ற காரணத்தினால நான் வந்து எப்பிட்ரல் அந்த ஊசி வந்து ஆக்சுவலி போட்டுக்கிட்டேன் அதை நல்லாவே எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சின்னு சொல்லணும் அந்த அந்த இன்ஜெக்ஷன் வந்து லைக் எனக்கு சுத்தமாக லைக் வந்து பெயின் எதுவும் தெரியல அந்த கான்ட்ராக்ஷன் பட் வந்து உங்கள் ஏவி கீழே வர வர நமக்கு வந்து ரொம்ப அதிகமான வழி இருக்கும் ஸோ அது தெரியாமல் எனக்கு வந்து அந்த புஷ் ஃபீலிங் மட்டும் இருந்தது ஸோ அதனால் அந்த இது வந்து ஜென்ரலாகவே இருக்கும் ஸோ அந்த டைமில் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் டூ ஹவர்ஸ் வந்து எங்கள் கூட வந்து டாக்டர்ஸ் வந்து கூட இருந்தாங்க ஸோ அந்த டெலிவரி டைம் லைக் அந்த டைம் வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க அந்த ஆக்சிஜனும் சரியாக ஹார்ட் பீட்டும் சரி குழந்தையோட ஹார்ட் பீட்டு நமக்கு வெளியிலயே கேட் கேட்குற மாதிரி ஒரு டிவைஸ் வச்சுட்டாங்க அந்த பிட்ரோல் போட்டதுக்கப்புறம் ஒரே ஒரு நர்ஸ் வந்து நம்ம கூட இருந்தாங்க பக்கத்திலையே மற்றபடி ஹஸ்பண்ட் அம்மா எல்லாமே அந்த ரூமில் தான் இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸோ டெலிவரி டைமில் தான் நமக்கு டாக்டர் வந்து கூடவே இருந்து ஃபுல்லாக அந்த புஷ் டைம்லலாம் அவங்க கூட இருந்து சப்போர்ட் பண்ணி சில பேர் வந்து எரிஞ்சு விழுற டாக்டர்ஸும் இருக்காங்க நல்லா பார்த்துக்கிறவங்களும் இருக்காங்க டைம் அதிகமாகச்சின்னா நம்மளை வந்து கத்துறவங்க அநாய் ஆகிறவங்க இங்கே அந்த மாதிரி எதுவுமே இல்லை அவங்க பொறுமையாக நம்ம கூட கிட்டத்தட்ட மூணு நர்ஸு அப்புறம் அந்த டாக்டரு அதுக்கப்புறம் அம்மா வந்து வேண்டான்னு சொல்லிட்டு நான் வெளியில் அனுப்பிட்டேன் ஸோ ஹஸ்பண்ட் மட்டும்தான் இருந்தாங்க அட்லாஸ்ட் வந்து வெளியில் குழந்தை எடுத்ததே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் தான் ஸோ யூஸ்வலாகவே வந்து ஹஸ்பண்டை வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க டாக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி சில பேருக்கு வந்து பார்க்குறதோ இந்த மாதிரிலாம் பிடிக்காமல் போகும் பட் இவங்க வந்து கூடவே இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருந்தாலும் அவங்க நல்லாவே சப்போர்ட் பண்ணி ஹஸ்பண்ட் கூட இருந்தாங்க ஸோ அது வந்து அந்த அதுக்கப்புறம் வந்து அந்த பேபியை எடுத்து நம்ம கிட்ட போடுறாங்க இல்லையா மேலே போட்டு விடுவாங்க அந்த 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 ஃபீல் வந்து எல்லா அம்மாவும் யாராக இருந்தாலும் அந்த கண்ணில் வந்து ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வரும் நமக்கு என்ன பெயினில் இருந்தாலும் எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம் பேபியை பார்த்த உடனே அந்த மொமெண்ட்லாம் வந்து நம்மளால் மறக்கவே முடியாது ஸோ அந்த மாதிரி ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டு எனக்கு வந்து இந்த டைம்லலாம் நம்ம குழந்த பெற்றுப்போமான்ற ஒரு ஏஜ் வந்ததுக்கு அப்புறமா எனக்கு இது நடந்தது வந்து காட்ஸ் கிஃப்ட்டுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ண ஒரு கிஃப்ட்டு அவன் வந்து எங்கள் ஃபேமிலியில் ஈவன் அதர் எல்டர் கிட்ஸுக்கும் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க அவங்க வந்து பேபி வரப்போகுது பேபி பிரதர் பேபி பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பேபி இங்கே வந்து ரிவீல் பண்ணிடுவாங்க முன்னாடியே பையனாக பொண்ணாங்கிறத சொல்லிடுவாங்க சில பேர் நம்ம விருப்பம் வேண்டானா தெரிஞ்சிக்க வேண்டாமல் சஸ்பென்ஸாக இருப்பாங்க ச சில பேர் வந்து முன்னாடி தெரிஞ்சுப்பாங்க நாங்களும் அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டோம் முன்னாடியே எனக்கு வந்து பொண்ணு வரணும்னு ஆசை பட்டு குழந்தை நம்ம குழந்த தான் பொண்ணும் பையனும் ரெண்டுமே அதனால எனக்கு எங்களுக்கு வந்து ஒரு க்யூட் லிட்டில் பாய் அதுக்கப்புறம் பிறந்தான் ஸோ இதுதான் அவனுடைய பிக்சர்ஸ் இதெல்லாம் அவன் பிறந்த அன்னைக்கே எடுத்தது எல்லாமே அங்கே வந்து ஒரு டவலில் சுற்றி வச்சுருந்தாங்க அங்கே உள்ள ஹாஸ்பிட்டல் டவல்லையே இருந்தான் ரெண்டு நாளைக்கு ரொம்பலாம் அழுகலாம் இல்லை பிறந்து கொஞ்ச நேரம் அழுதான் அதுக்கப்புறம் ரொம்ப அமைதியாக காம் டவுனாக இருந்தான் அவன் லைக் வந்து ஃபீட் பண்ணிவிட்டு ஃபீட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஸோ ஃபீடிங் டைம்லேயும் சரி எல்லாமே வந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க ஸோ இந்த லாக்டேட்டிங் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு அவங்களும் வந்து விசிட் பண்ணிவிட்டு அவங்க சில டிப்ஸ்லாம் கொடுத்துட்டு போவாங்க நமக்கு பால் பத்தலை அப்படின்னா வந்து அங்கே வந்து இந்த சிமிலாக்குன்னு சொல்லிட்டு அந்த மில்க்கும் ஆக்சுவலி கொடுத்தாங்க ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் அந்த பில்லி ரூபின்னு சொல்லிட்டு அந்த கவுண்ட்டு வந்து கம்மியாகணும் அது வந்து நம்ம ஊரில் அந்த பெட்டியில் வச்சு கொடுப்பாங்க இல்லையா லைக் அந்த ப்ளூ லைட்டு ஸோ அந்த மாதிரி இவனுக்கும் வந்து அந்த பில்லி ரூபின் கவுண்ட் அதிகமாக இருந்தது ஸோ அதுக்காக வேண்டி கொஞ்சம் அவன் கொஞ்சம் பயம் பொறுத்தவும் செஞ்சான் பிறந்த டைமில் ஸோ அவனுக்கு வந்து லைட்டில் வைக்கணும்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் நான் யூஸ்வலாகவே வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் வந்து நார்மல் டெலிவரி ஆகிட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் ஹாஸ்பிட்டலில் இருக்கலாம் அதுக்கப்புறம் அவங்க அனுப்பி விட்ருவாங்க அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த டெலிவரி டைமில் தான் எனக்கு டிப்ஸ் ஏறிச்சு அதுக்கப்புறம் எனக்கு கையில் ஒன்றும் ஊசி ஈசிலாம் ஒன்றுமே இல்லை எல்லாத்தையும் கழட்டியாச்சு ஒன்லி நார்மல் இந்த பெயின் கில்லர்ஸ் தான் கொடுத்தாங்க அது மட்டும்தான் கொடுத்தாங்க வேறு எதுவுமே வந்து மில்க்குக்காக வேண்டியோ எதுவுமே நான் வந்து எக்ஸ்ட்ரா மெடிசன் எதுவுமே சாப்பிடல என்னை நல்லா சாப்பிட சொன்னாங்க ஓட் மீல் அங்கே வந்து இங்கே உள்ள ஃபுட்டு தானே ஓட் மீல் வந்து யூஸ்வலாக பாலில் போட்டு அந்த ஓட்ஸ் குடிக்கிறது வந்து பால் சுரக்கும்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் அந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட்டு சொன்னாங்க வீட்டில் இருந்தும் கொண்டு வந்து கொடுத்தாங்க அம்மா செஞ்சுட்டு அம்மா போயிட்டு செஞ்சு கொண்டு வந்து கொடுத்து அந்த ஒன் டே தான்ன்றதுனால வீட்டுக்கு வந்துட்டோம் ஆக்சுவலி வீட்டுக்கு வந்துவிட்டோம் மீன்ஸ் அதான் ஒரு நாள் நான் ஹாஸ்பிட்டலில் அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருந்ததுக்கப்புறம் இவனுக்காக வேண்டிய சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே இருக்குது அங்கே போயிட்டு இவனுக்காக வேண்டி ஒரு ஒரு நாள் அங்கே இருந்தோம் இவன் ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக அந்த லைட்டில் இருந்தான் அந்த நை லைட்டில் இருக்கும்போதும் பார்த்திங்கன்னா அவனுக்கு கண்ணில் வந்து அந்த லைட் வந்து அவனை கண்ணில் படக்கூடாதுன்னு கண்ணில் வந்து ஒரு மாஸ்க் மாதிரி கொடுத்துட்டாங்க அது ரொம்ப பாவமாக இருந்தது ஒரு ஹீமேன் மாதிரி கண்ணில் மாஸ்க் போட்டு அந்த கண்ணாடி பெட்டியில் இருந்தான் அந்த ரூம் வந்து இது யாரும் தனியாக நம்ம கிட்டேன்னு செப்பரேட் பண்ணிலாம் கொண்டு போகல அந்த ரூமில் நானும் இவங்களும் என் ஹஸ்பண்டும் அந்த ரூமில் வந்து தூங்க படுத்துட்டு இருந்தோம் அவனும் அங்கே இருந்தான் ஸோ நமக்கு வந்து இந்த பால் லைக் அந்த ஃபீட் பண்ணுறதுக்காக வேண்டி ஃபீடிங் டெக்னிக்ஸ் சொல்லிக் கொடுத்தது மட்டும் இல்லாமல் பம்ப் வந்து எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் அந்த ஃபெசிலிட்டி இருந்தது ஸோ நம்ம பம்ப் பண்ணி பம்ப்டு மில்க் வந்து அவனுக்கு வந்து லைக் ஃபீடிங் பாட்டிலில் போட்டு கொடுக்குற ஆப்ஷன் இருந்ததுனால் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ நான் வீட்டுக்கும் வந்து அந்த பம்பையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து வாங்கிட்டேன் இந்த மெடுலான்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு அது ரொம்ப நல்லா இருந்தது ஸோ அந்த பிராண்டட் வந்து வீட்லேயும் நமக்கு எனக்கு நல்லா யூஸ் ஆச்சு அந்த பம்பு ஸோ இவ்வளோ தான் என்னுடைய ஸ்டோரி ஸோ இதில் வந்து சில ஃபோட்டோஸ்லாம் நான் அப்பப்போ ஷேர் பண்ணியிருந்ததெல்லாம் பார்த்துருப்பீங்க ஹாஸ்பிட்டலில் இருந்ததாக இருக்கட்டும் இங்கேக்கும் அங்கேக்கும் வித்தியாசம்னு பார்த்தா எனக்கு பெருசாக வித்தியாசம் வந்து நீங்கள் நிறைய ஆர்டிஃபிஷியலாக மெடிசன் அது இதுன்னு சாப்பிட்டாமல் வைட்டமின்ஸ் அண்டு அந்த பெயின் கில்லரோட என்னுடைய டெலிவரி இதுவே முடிஞ்சிருச்சு ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது ஃபுல்லாக வைட்டமின் சாப்பிட்டேன் ஆஃப்டர் டெலிவரியில் பெயின் கில்லர் சாப்பிட்டேன் அவ்வளோதான் மற்றபடி வேறு எந்த மெடிசனும் எக்ஸ்ட்ராவாலாம் எடுக்கவே இல்லை தான் மெடிசின்னு எடுத்துக்கிட்டோம் க்யூர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக வந்து ஃபுல் பாடி நீங்கள் ரெஃப்ர் பண்ண சிக்ஸ் மந்த் டைம் ஆகும் பட் நான் வந்து வித்தின் ஒரு டூ வீக்ஸில் நான் வந்து காஸ்கோ போய்ட்டு ஷாப்பிங்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் மெதுவாக நடந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வேணுங்கிறதுக்காக வெளியில் ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி பாப்பாவை கூட்டிகிட்டு போக வேண்டியிருந்தது அந்த டைமில் அப்படிலாம் பண்ணிட்டு இருந்தோம் பட் ரொம்பலாம் ஸ்ட்ரெயின் கூடாது தான் யூஸ்வலாக இங்கே நம்ம ஊர்லலாம் சொல்லுவாங்க எந்திரிக்கவே ஆறு மாதம் வந்து வீட்டை விட்டு வெளில மாட்டேன் பட் சூழ்நிலை இங்கே அப்படி கிடையாது நீங்கள் தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும் நம்ம நான் வெளியில் போய் ஆகணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நார்மலாக இருக்கும் போது அவனுக்கு தேவைப்படுற நிறைய விஷயங்களை நம்ம பார்த்து வாங்கணும் அந்த அதனால் இதெல்லாம் நானே பண்ணிகிட்டு இருந்தேன் வித்தின் ஒரு சி ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸில் நான் டோட்டலி நார்மல் ஆகிட்டு ஆயாச்சு ஸோ வந்து ஹெல்த்தியாக இருங்க நல்லபடியாக லைக் மனசையும் எவ்ரித்திங்கும் கிளியராக வச்சுக்கோங்க மியூசிக் கேளுங்க இந்த டைம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் அந்த போஸ்ட் ப்ரெக்னன்சின்னு சொல்லிட்டு ஒரு மித் மாதிரி ஒன்று இருக்குது டிப்ரெஷன் நான் அந்த டிப்ரெஷன்லாம் காணாமல் போயிடும் பேபியை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு நம்ம வந்து அந்த வந்து இருக்குதுன்னு சொல்கிற டிப்ரெஷனை இல்லாமல் பண்ணிடலாம் எனக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை என் கூட சப்போர்ட்டிவாக ஹஸ்பண்ட் அண்ட் அம்மா அப்பாலாம் எல்லாம் இருந்ததுனால அது அந்த மாதிரி யாராவது கூட இருக்கிறாங்களோ இல்லையோ நீங்களே உங்களை ஸ்ட்ராங்காக கேட்கோங்க நீங்க வந்து உங்களால பாத்துக்க முடியும் இவங்க இல்லைனாலும் நான் பார்த்துருப்பேன் எங்க அம்மா அப்பா இல்லைனாலும் பார்த்துருக்க முடியுங்கிற கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சுன்னா போதும் ஸோ இல்லை அம்மா அப்பா கூட இல்லை அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாம் வந்து வருத்தப்படாதீங்க அதுக்காக வேண்டியத சொல்றேன் ஸோ உங்களால பார்த்துக்க முடியும் நம்ம இயற்கையா நமக்கு வந்து அந்த சக்தி வந்து கொடுத்துருக்காங்க நம்ம வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணி தான் ஒரு அனிமல்ஸை வந்து நீங்க கம்பேர் பண்ணலாம் இந்த மாதிரி விஷயத்துல மங்கியாக இருக்கட்டும் எல்லா விஷயமாக இருக்கட்டும் எப்படி வந்து குழந்தை பொறுத்து அது வளர்க்குது மாதிரி தான் ஹியூமனாலேயும் முடியாத விஷயம் கிடையாது யாருக்கும் எந்த அனிமலுக்கும் எதுவும் வந்து சப்போர்ட் பண்ண போகிறதில்ல ஸோ கூட வந்து ஸ்ட்ரென்தனிங் சப்போர்ட்டாக இருக்கும் எவழிய பாடி பெயினை அதுவே தான் ரெக்கவர் பண்ணிக்கணும் அந்த மாதிரி தான் நம்மளும் நம்மளை வந்து ரெக்கவர் பண்ணிக்க முடியும் நம்மளால் எல்லாமே பண்ண முடியும் ஸோ அந்த ஸ்ட்ராங் பிலீஃப் இங்க உங்கள் மேலே எவ்ரி திங்காக நீங்கள் வந்து ஓவர் கம் பண்ணிவிட்டு ஈஸியாக வெளியில் வந்துடலாம் ஓகே இந்த மாதிரி பியூட்டிஃபுல் ஸ்டோரிஸ் வேறு ஏதாவது இருக்குன்னா நான் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு ஏதாவது விருப்பம் இருக்குது அப்படின்னா அதை பற்றி கேளுங்கள் அடுத்த வீடியோஸ் வந்து நான் அதை பற்றி போடுறேன் நீங்கள் உங்களுடைய சஜஷனை கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்